வணக்கம் நேர்களே, புத்தம் புதிய இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. புதியுகம் நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக வருகை தந்திருக்காரு ஜோதிஷாச்சாரியா திரு மகேஷ் ஐயர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4595-9595. வணக்கம் சார். வணக்கம். ஓம் நமோ ஹேரம்ப மதமோதித மம சர்வம் சங்கட நிவாரய நிவாரய ஸ்ரீ மகா கணபதி அனுக்கிரகந்தோ ஆரோக்யம் ப்ராதாதுனோ தினகர சந்த்ரோ யசோ நிர்மலம் பூதிம் பூமி ஸ்ரேதா ஸ்துதியை ஸ்துதியை ப்ராஜ்ஞாம் குரும் கௌரவம் காண்ய கோமல வாக்விலாச மாதுளம் மந்தோடுதம் சர்வதா ராகும் பாகூ பலம் விரோத சமணம் கேதும் சூழஸ்யோ நிதம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்து சார். தமிழ் புத்தாண்டு, பொதுவா புத்தாண்டு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா எல்லா ஜோதிடர்களும் வந்து அந்த ஆண்டின் பலன்கள் சொல்வாங்க இல்லையா. ஆனா நம்ம நிகழ்ச்சியின் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தாக்க எதையுமே கொஞ்சம் வித்தியாசமாக செய்யறதுதான். சோ இந்த ஆண்டின் பலன்களை சாஸ்திர ரீதியாக என்ன சொல்லப்பட்டிருக்கு, எப்படி இருக்கு, வித்தியாசமான கோணத்துல சொல்லுங்க. ரொம்ப அருமையான விஷயங்கள். பொதுவான விஷயத்த பிரதானமா சொல்லலாம். எல்லாரும் இந்த வருஷத்தை பத்தி நம்ம சொல்கிறது ஒவ்வொரு ஜோதிட நிகழ்ச்சியிலையும் நீங்கள் பார்த்துருப்பேன். ஆனால் 18 ரிஷி சொல்கிறதுல வாக்கியம் உண்டு. அகஸ்தியர் சொன்ன மருந்துக்கு நிச்சயம் பலன் உண்டு, அகஸ்தியர் சொன்ன வாக்குக்கு நிச்சயம் பலன் உண்டு. அதே போன்று 18 முனிவர்களில் சித்தர்களில் இடைக்காடர் இந்த வருடத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இடைக்காடர் சித்தர் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பலன்களை சொல்லியிருக்கார். துன்முகி அப்படிங்கிற வருஷ ஆரம்பம் இந்த வருஷ ஆரம்பம். இந்த துன்முகி அப்படின்னா குதிரை எவ்வளவு வேகமாக செல்லுமோ அதுபோன்று இந்த வருடம் ரொம்ப வேகமாக செல்லக்கூடிய ஒரு வருடமாக இந்த துன்முகியில் வரக்கூடிய பாட்டு ரொம்ப அழகாக கொடுத்துருக்கார். மிக்கான துன்முகியில் வேளாண்மை ஏறுமே, மிக்கான துன்முகியில் வேளாண்மை ஏறுமே, தொக்க மலை பின்னே சொரியுமே. மிக்கான குச்சர தேசத்துக்கு குறை தீருமே, தீரவே விளையும் அச்சமில்லை அச்சமில்லை வெள்ளை அரிதாம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய சாஸ்திரத்தில் இந்த துன்முகி வருடம் வருடப்பிறப்பன்னைக்கு நம்ம காத்தால் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சிருப்பேன். ரொம்ப அழகாக பெரிய பழாப்பழத்தை வச்சு மேலே மஞ்சள் கலர் இந்த பூ வருஷ பூவை வச்சு காசெல்லாம் வச்சு கண்ணாடி வச்சு ஸ்வர்ணங்கள்லாம் வச்சு பழவர்க்கங்கள்லாம் வச்சு காலையில் கண்ணை மூடி எந்திரிச்சு முதல்ல நம்ம அந்த பழவர்க்கங்கள் சுவர்ணங்கள் காசு அதுக்கப்புறம் கண்ணாடி அப்புறம் நம்ம முகத்தையே பார்த்துக்கிறது, பகவானுடைய முகம் தீபத்தை பார்க்கறது, இது போன்ற எல்லா விஷயங்களும் யதார்த்தமாக பண்ணுவோம். இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா ஒவ்வொரு வருடத்துக்கும் மாதங்கள் 12 இருக்குது. நீங்கள் புதுசாக சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதங்கள் 12 ரொம்ப அழகாக சுற்றப்பட்டிருக்கு. முதல் மாதம் அப்படிங்கிறது மேஷ மாதம், அதாவது சித்திரை மாதம், அதான் சித்திரை 1 பலன்கள் அப்படின்னு. இந்த சித்திரைக்கு ரொம்ப அழகாக சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறா சைத்திரம் அப்படின்னு சொல்லுவான். அடுத்தது வைகாசிக்கு வைகாசம் அப்படின்னு பேர். அடுத்தது பார்த்துட்டேன்னா அடுத்த மாதத்துக்கு சித்திரை வைகாசி ஆனி மாதத்துக்கு ஜேஷ்ட அப்படின்னு பேர். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஆஷாட அப்படின்னு பேர். அடுத்தது ஸ்ரவணம்னு பேர். அடுத்தது பார்த்துட்டேன்னா பாத்திரபாதம்னு பேர். அடுத்தது ஆஸ்பிஜம்னு பேர். அடுத்தது கார்த்திகம்னு பேர்.
அடுத்தது மார்கசீரிஷம்னு பேர், அடுத்தது புஷ்யம்னு பேர், மகம்னு பேர், மாகம்னு பேர், அடுத்தது பால்குணம்னு பேர். இந்த மாதத்தில் எப்படி கணக்கு எடுத்திருக்காங்க, இந்த வருஷத்தை பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கணக்கு எடுத்திருக்காங்கங்கிறத சொல்கிறோம். சித்திரை வைகாசி ஆணி ஆடிங்கிறது எப்படி நம்ம கணக்கு எடுத்திருக்காங்கன்னா, அமாவாசைக்கு அடுத்த நாள், அமாவாசைக்கு அடுத்த நாள் வரக்கூடிய அந்த பிரதம தினம்னு சொல்லுவாள், அதை முதல் தினமாக எடுத்துட்டு அடுத்த அமாவாசை வரைக்கும், அமாவாசையோட்டுங்க அடுத்த தினம் எடுத்து அடுத்த அமாவாசை வரைக்கும் நம்ம மாதத்துக்கு 30 நாள் நம்ம கணக்கெடுத்துருக்கோம். அதில் பௌர்ணமி அன்னைக்கு என்ன நட்சத்திரம் வருதோ அதுதான் அந்த மாதத்துடைய பேர். பௌர்ணமி அன்னைக்கு என்ன நட்சத்திரம் விழுகிறது அப்படி பார்த்தால், அதனால தான் சித்திரை மாதத்தில் சைத்திரம் அப்படின்னு பேர். அடுத்தது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்துட்டுலாம் வைகாசம் விசாகம்னு பேர். அதான் வைகாசியில் விசாகத்துக்கு ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுறாங்க. அடுத்தது பார்த்துட்டேன்னா 3வது மாதம் ஆணி மாதம் ஜேஷ்டம்னு பேர், கேட்டைன்னு பேர். எல்லாரும் நினச்சிட்ருமா என் நட்சத்திரத்துக்கு சிறப்பு உண்டா, பாருங்கள் வருஷத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து அடுத்த அமாவாசை வரைக்கும் இருக்கக்கூடிய இதில் பௌர்ணமி நிறைவான நாள் எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்கோ அந்த நட்சத்திரத்தினுடைய பேர் தான் இந்த மாதம். அற்புதமா சொன்னீங்க சார். புது வருடம் பத்தி வித்தியாசமான கோணத்துல சிறப்பான விஷயங்கள் சொன்னீங்க. நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உரித்தாகுக. யாருமா பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து சாந்தி பேசுறேன் மேடம். சாந்திமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னோட ஹஸ்பண்ட்காக கேட்கணும் மேடம். அவருடைய பெயர் செந்தில்குமார் மேடம். டேட் ஆஃப் பர்த் 10/12/1974. டைம் ஆஃப் பர்த் காலையில 5:15 மேடம். சரிங்கம்மா. ராசி மற்றும் நட்சத்திரம்? துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம், விருச்சிக லக்னம். ஓகேம்மா, என்ன கேட்கணும் அவருக்காக? சார் வணக்கம் சார், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார். வணக்கம்மா, தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க. சார் அவர் வந்து ஒரு ஜாப்ல இருந்தாரு சார், பிரைவேட் சென்டர்ல ஜாப்ல இருந்தாரு. January 1st ஜாப் ரிசைன் பண்ணிட்டாரு. சரிம்மா. இப்போ பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு சார, தொடர்ந்து பிசினஸ் பண்ணலாமா இல்ல ஜாப் ஏதாவது கிடைக்கணுமான்னு கேட்கணும் சார். அதாவது இருக்கு 42வது வயசு நடக்கிறது, துலா ராசி சுவாதி நட்சத்திரம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? சுவாதி நட்சத்திரம் துலா ராசிக்கு இப்போதைக்கு இந்த மாதம் இடமாற்றம் அப்படிங்கிறது உண்டு. இந்த இடமாற்றம் ரொம்ப விசேஷகரமான மாற்றத்தை கொடுக்கறது. அது இந்த வருஷம் குரு வந்து பார்த்துட்டேன்னா இவருக்கு 11வது இடத்துல இப்போ இருக்கு, அடுத்தது 12வது இடத்துல இருக்கு. இவர் தொழில் பண்ணலாமா இல்லை வேலைக்கு போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் பண்ணுறதுக்கு விசேஷமான பலன்களை கொடுக்கறது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஜாதகத்துல தைரியமா தாராளமா பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சுதர்சன ஜபம்னு சொல்லுவா, அந்த சுதர்சன ஜபத்தை பண்ணிட்டு பண்றது நல்லது. ரொம்ப நல்லதுமா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேம், நான் கரூர்ல இருந்து புவனேஸ்வரி பேசுறேன். புவனேஸ்வரிமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பொண்ணுக்காக கேட்கணும் மேம். அவங்க பெயர்? லாவண்யா. டேட் ஆஃப் பர்த்? 16/9/1992. பிறந்த நேரம்? கேக்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 23வது வயசு பூர்த்தியா, 24வது வயசு நடக்கிறது. மேஷ ராசியில பிறந்திருக்கா. இந்த மேஷ ராசியில இந்த அன்னைக்கு, அதாவது நேற்று சாயந்தரம் 7:37 சொல்லக்கூடிய நேரத்துல ரொம்ப அழகா இவங்களுக்கு 7வது இடத்துல லக்னம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த வருடம் உங்களுக்கு உண்டான சிறப்பான வருடங்களாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். இவங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா, ரொம்ப நன்னா இருக்குமா. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மகாவிஷ்ணு, இந்த மகாவிஷ்ணு கையில் பார்த்துட்டோன்னா சக்கரம் இருக்கும் பார்த்துருக்கலா, அந்த சக்கரத்தை நல்லா பார்த்து பூஜை பண்ணணும். டெய்லி இந்த குழந்தைய பார்க்க வைக்கணும். கஷ்டங்கள் தீர்க்கக்கூடிய சக்கரம் தான் அங்கே கையில் சக்கரம். கஷ்டங்களை தீர்த்து நன்மையை திறக்கக்கூடியது. அந்த நன்மை நம்மளுக்கு பதவியை கொடுக்கும், படிப்பை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். அந்த மாதிரி மகாவிஷ்ணுவுக்கு 2 தீபம் ஏற்றி கையில் இருக்கக்கூடிய சக்கரத்தை தரிசனம் பண்ணுறது ரொம்ப அதீத உன்னதமான பலன்களை இந்த வருஷம் இவங்களுக்கு கிடைக்கும்.
அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம். ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு ஜோதிஷாச்சாரியா திரு மகேஷ் ஐயர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-45-96-95-95. சரி, இடைவெளிக்கு முன்பு ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் சொன்னீங்க சார். அதாவது மாதங்களின் பெயர்கள் அப்படின்னு சொல்லும் போது அம்மாவாசையிலிருந்து அமாவாசை கணக்கு வச்சு நடுவில் வர பௌர்ணமி எந்த நட்சத்திரத்துல வரப்பட்டிருக்கோ அதை வந்து மாதத்தின் பெயரா வச்சாங்க அப்படின்னு ரொம்பவே அற்புதமான விஷயம் சொன்னீங்க சார். இந்த ஜோதிடம் அப்படின்னு பார்த்தாக்க அதுல நிறைய வகைகள் இருக்கு இல்லையா? அதுல முண்டேன் அஸ்ட்ராலஜி அப்படின்னு ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு. முண்டேன் அஸ்ட்ராலஜினா என்ன? அதுல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு? ரொம்ப அழகா கேட்டல். அதாவது அந்த காலத்துல வானசாஸ்திரம்னு சொல்லுவா, அந்த வானசாஸ்திரத்திலிருந்து கிரகங்களை வைத்து கண்டுபிடிக்க வச்சா, அடுத்தது இந்த நாட்டில் நடக்கக்கூடிய நடப்பு, அந்த நடப்புக்கூடிய தன்மைகள், இது அழகாக கிரகங்கள் வாரியாக பிரித்தா. இந்த கிரகங்கள் வாரியாக பிரிக்கும் போது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனை அரசாங்கமாகவும் சந்திரனை மக்களாகவும், அடுத்தது பார்த்தா சந்திரன் பெண்களாகவும் சொல்லலாம் மக்களாகவும் சொல்லலாம், அடுத்தது செவ்வாய், இந்த செவ்வாயை ஜீவராசிகளாகவும் ரொம்ப அழகாக கணக்கெடுத்துருக்கா. அதே மாதிரி படைகள், அதாவது அந்த காலத்தில் போர் படைகள்லாம் சொல்லுவா இல்லையா, அவள்லாம் செவ்வாயாகவும், புதனை வித்யம், அதாவது அந்த அந்த நாட்டின் கல்வித்துறையை கல்வித்தன்மைகளையாகவும், குருவை தெய்வீகத்தன்மைகள், அந்த ஆலயங்கள் மற்ற விஷயங்களாகவும், சுக்கிரன் அந்த நாட்டினுடைய பண்டங்கள், அந்த நாட்டினுடைய பண்டங்களாகவும், அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சுக்கிரன் முடித்த சனி, அந்த நாட்டுக்கு வரக்கூடிய சில பிரச்சனைகள், அதாவது பூகம்பங்கள் இது போன்ற விஷயங்களாகவும், மற்ற இதர சாயா கிரகங்கள் இதுக்கு எந்த அளவுக்கு உதவிகளாக இருக்குங்கிற விஷயத்தையும் ரொம்ப அழகாக அந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது பஞ்சாங்கம் அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா, இன்றைக்கி பஞ்சாங்கம் மருவி கேலண்டராக மாறிடுது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் பஞ்சாங்கம் பார்க்க முடியாது ஆனால் கேலண்டர் பார்ப்பேன், பஞ்சாங்கம் பார்க்க மாட்டேன் ஆனால் கேலண்டர் பார்க்க தெரியும், பஞ்சாங்கம் பார்க்க தெரியாது ஆனால் இன்றைக்கி டேட்டில் என்ன நட்சத்திரம் அதுக்கு உண்டான விஷயம் தெரியும். அப்போது மினி பஞ்சாங்கம், சின்ன பஞ்சாங்கமாக இருக்கக்கூடிய ஒரு கேலண்டரில் ரொம்ப அழகாக ராசி கட்டம் போட்டிருப்பா. இந்த வருஷம் ஆரம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடர்கள் நீங்கள் எந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஜோதிடர்கள் வருஷ ஆரம்பத்தை வைத்து சொல்லப்படும். ஆனால் நான் உங்களுக்காக 12 மாதங்களையும் கணித்தாச்சு. இந்த 12 மாதங்கள் ஆரம்ப தினம், 12 மாதங்களுடைய விசேஷங்கள், 12 மாதங்களுடைய சிறப்புகளை நிச்சயம் சொல்ல முடியும். இந்த வருஷத்தில் வந்து ஒரு லக்னம் எந்த லக்னம் ஆரம்பிக்குதோ அவங்க தான் அந்த வருஷத்தினுடைய கிங் அப்படின்னு சொல்லுவா. அப்படி இருக்கும்போது துலா லக்னம் அப்படின்னு சொல்லியிருக்கா. துலாத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கர பரமான். இந்த சுக்கரன் தான் இந்த வருஷத்தினுடைய ராஜா அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் மந்திரி, ஒரு ராஜான்னு இருந்தால் மந்திரின்னு இருக்கிறது. இந்த மந்திரிக்கு பார்த்துட்டேன்னா புத பகவான், இந்த புதன் தான் மந்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது. ரொம்ப அழகாக பாருங்கோ, பொருளாதாரத்துக்குண்டான அதிபதி சுக்கரன் அந்த இடத்துல இருக்கார், மந்திரின்னு சொல்லக்கூடிய ஞானத்தின் அதிபதியாக அவர் வந்து புதன் அந்த இடத்துல ரொம்ப அழகாக இருக்கார். அப்போ இந்த வருஷம் நம்ம நாடு நிச்சயமாக நல்ல நிலைக்கு வரக்கூடியது. அதான் முண்டேன் அஸ்ட்ராலஜி எதுக்கு சொல்கிறாங்க, நாட்டு நடப்பினுடைய விஷயங்கள், மக்களில் எந்த நலன்கள் கொடுக்கறது எந்த நலன்கள் குறைக்கிறதுங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்கிறது. இப்போ புதன் வந்து நன்னா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்துட்டுனா சேனாதிபதி, சேனாதிபதினா படைகள்னு சொல்லுவாள். அது எப்பவுமே மற்ற கிரகங்கள் வந்து இந்த வாட்டி ரொம்ப அழகாக செவ்வாய்க்கே இருக்கப்பட்டுருது. அப்போது ரொம்ப அதீதமான ஸ்ட்ராங், இன்னும் அடுத்த நிலைக்கு வருது, இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காகுது. கப்பல் படை, கடல் படை, இந்த மாதிரி படைகள் நல்லா ஸ்ட்ராங்காகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அர்க்காதிபதின்னு சொல்லக்கூடியது ரொம்ப நல்லா முன்னேற்றங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். தானிய வகைகள், விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய தானிய வகைகள் நல்ல முன்னேற்றங்கள், இந்த பால் சம்பந்தமான விஷயங்கள் குறைக்கிறது, இது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது. பசுமாட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்துட்டுன்னா மேகாதிபதின்னு சொல்லக்கூடிய அதிபதி ரொம்ப நல்லா இருக்கார். அதே போன்று சசியாதிபதின்னு சொல்லுவார் சனி பகவான். சனி பகவான்னால நிறையா பேருக்கு இடர்கள் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த வருஷம் பெரிய இடர்கள்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன இடர்கள் வரும், அது நிச்சயமாக மாறப்படும். தொழிலில் நீங்கள் நல்ல முன்னேற்றமாகிறதுக்கும் பொருளாதாரம் மேம்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்துட்டேன்னா ராசாதிபதின்னு சொல்லுவாள், இது சந்திரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வருஷங்கள் தினம் தினம் போக போக பொருளாதாரங்கள் கூடினாலும் நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது நீராசாதிபதின்னு சொல்லுவாள், இதுவும் சனிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தானியாதிபதி, தானியங்கள் இருந்தால் தானே நம்ம வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு வர முடியும். அந்த தானியங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அதிபதி குருவாக ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. பசுநாயகர் கோபாலன்,
அதாவது மகாவிஷ்ணுவை பார்த்தா கிருஷ்ணரை தரிசனம் பண்ணுற, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ராமர பிரார்த்தனை பண்ணுறது, கிருஷ்ண பரமாத்மாவை பிரார்த்தனை பண்ணுறது, விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம். இதுதான் முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவா. நாட்டு நடப்புடைய விஷயங்களை பற்றி சொல்லக்கூடியது முண்டேன் அஸ்ட்ராலஜி. நாட்டு நடப்பு அப்படின்னு பேசும்போது சார், நம்ம நிச்சயமா நிறைய பேர் மனசுல இருந்து போன தடவை பெய்த மழையின் பாதிப்புகள் வந்து இன்னமும் மனதில் இருந்து நீங்கின பாடில்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஏதாவது வரக்கூடிய இயற்கை சீற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? ஒரு பயத்தோட கேக்குறேன். பொதுவா இந்த இயற்கை சீற்றங்கிறது எப்படின்னு கேட்டோம்னா, நம்ம யதார்த்த மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பயம்தான். ஏன்னா எனக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும். இந்த இடத்துல வந்து அதுக்கு வந்து சனியான உருவம் கொண்டங்காட்டி எந்த ஒரு விஷயமும் அதீதமாக இருக்கிறது. சாதாரணமாக நீங்கள் எல்லா வாயிலையும் கேட்கப்படலாம், இந்த வருஷம் வெயில் ரொம்ப தாங்க முடியலப்பான்னு சொல்லுவாள். போன வருஷம் இதே வார்த்தைதான் சொல்லியிருப்பாள். அப்போது சனி கூட இருக்கும்போது என்னென்னு கேட்டோம்னா, வருஷா வருஷம் அந்த தன்மைகள் ஜாஸ்தியாகிற மாதிரி இந்த வருஷம் அதீதமாக இருக்கும். அது மழையாக இருந்தாலும் சரி, அது வெயிலாக இருந்தாலும் சரி, முன்னமே ஆரம்பிக்கக்கூடியதாகவும் அதே மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாகவும் இந்த வருஷம் இருக்கக்கூடியதாக இருக்கும். சீற்றம் மாதிரி இல்லாதனாலும் அதில் அதீதமாக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இரண்டு பருவங்கள்லையும் உண்டு அப்படின்னு தெரிய முடியாது நமக்கு. தெளிவா சொன்னீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? என் பேர் ஹேமலட்சுமி. ஹேமலட்சுமி, எங்க இருந்து கால் பண்றீங்க? ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? கடக ராசி, பூச நட்சத்திரம், மேஷ லக்னம். சரிம்மா, என்ன கேக்கணும் உங்களுக்காக? எனக்கு அடிக்கடி உடம்பு முடியாம போகுது. வயசு நடக்கிறது இந்த 21 வயசுல ஜாதகத்துல பார்த்து புசிய நட்சத்திரம்னு சொன்னீங்க, உடல் உபாதைகள் இருக்கு. உடல் உபாதைக்கு காரணமாகப்பட்டவர் நீங்கள் மேஷலக்னம் அப்படிங்கிற 6 இடத்துக்குண்டான சூரியன். நீங்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் கரெக்டாக உங்கள் லக்னத்திலே இருக்க. இப்போது இந்த உடல் உபாதைக்கு என்ன மருந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துட்டேன்னா, ஃபஸ்ட்டு தன்வந்திரி ஜபம் அப்படின்னு சொல்லுவா. தன்வந்தி, இந்த தன்வந்திரியை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது. சிவபெருமான் மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேஜாய சர்வாய மகாதேவாய தே நமஹ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய வயசுக்கு கரெக்டாக இன்னைக்கு நட்சத்திரம், நீங்கள் பூச நட்சத்திரம், இன்னைக்கு புனர்வசு நட்சத்திரம், 27 குறைஞ்சது 1008 ஜபம், 1008 ஜபம், 4 வாத்தியார்னு சொல்லுவாங்க, 4 பிராமணாக்களை கொண்டு கரெக்டாக பண்ணணும். அதே மாதிரி 5 பிரதோஷத்துக்கு சிவபெருமானுக்கு விபூதி அபிஷேகம் நீங்கள் பண்ணணும். அந்த விபூதி அபிஷேகம் 5 கோயிலும் தனித்தனியாக பாடல் பற்ற ஸ்தலமாக இருக்கணும். அந்த பாடல் பற்ற ஸ்தலமாக இருந்து நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா கபாலீஸ்வரர் கோயில் போகலாம், மருந்தீஸ்வரர் கோயில் போகலாம். இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான கோயிலில் போய் 5 பிரதோஷத்துக்கு விபூதி அபிஷேகம் வாங்கி கொடுத்து அந்த விபூதியை எடுத்து ஒரு பட்டு வஸ்திரத்தில் போட்டு முடிஞ்சு வச்சுக்கணும். அப்படி முடிஞ்சு வச்சுட்டு இந்த நெத்தியில் எடுத்து வைக்கப்படாது. முடிஞ்சு வச்சதுக்கப்புறம் 5வது பிரதோஷம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாச்சாரியரை கூப்பிட்டு ருத்ர சமக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ருத்ர சமக்கத்தை தர்பையில் வச்சு அந்த விபூதியில் ஜபம் பண்ணி அந்த விபூதியை நெற்றியில் டெய்லியும் எடுத்து அதே மாதிரி வாயில் போட்டுக்கிறது ரொம்ப. திருச்செந்தூரில் இலப்பிரசாதம்னு சொல்லுவாள். இந்த விஷயத்தை பண்ணி மருத்துவத்தையும் போய் பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு 8 அல்லது 9 மாசத்துல உங்களுக்கு இந்த பிரச்சனையே இருக்காது. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? சிவனேசன் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? சேலத்துல இருந்து மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 3/9/1985. டைம் ஆஃப் பர்த்? 8:30 மணி காலை. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ராசி மீன ராசி, கன்னி லக்னம், நட்சத்திரம் ரேவதி. சரிங்க, என்ன கேட்கணும் உங்களுக்காக இன்னைக்கு? மேரேஜ் ஆளுங்க மேடம், அதுதான். ஓகேங்க சார், பதில் சொல்வாரு கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். மீன ராசி ரேவ நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு திருமண விஷயங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை சுக்கர மகாதசைன்னு சொல்லலாம். இந்த சுக்கர மகாதசை உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சாதகமாக இருக்கு, பெரிய கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அஷ்டம சனி காலத்தில் நிறையா சிரமங்கள் இருந்திருக்கு,
அந்த சிரமத்தையெல்லாம் தாண்டி வந்திருக்கீங்க. இப்போ திருமண விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி கேட்டிருக்கீங்க. திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிரகநிலை பிரகாரம் ரொம்ப நல்லா இருக்குது, பேசக்கூடிய நேரத்தை வைத்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வருஷம் இறுதிக்குள்ளாக நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது, கவலைப்பட வேண்டாம். எப்போ வரைக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா 2017 ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருக்குது. நீங்கள் துர்கா பரமேஸ்வரி துர்காம்பாவை போய் அம்பாளுக்கு ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க, உள்ள மஞ்சள் கொம்பை வச்சு மடித்து மஞ்சள் கலர் நூலில் அல்லது வெள்ளை நூலில் மஞ்சளை தடவி அதை பூ மாறி கட்டி கூட வந்து மல்லி புஷ்பத்தை வச்சு துர்காம்பாளுக்கு மாலையாக சாத்தணும். அப்படி மாலையாக தொடர்ந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தோறும் சாத்திட்டு வாங்க. அதே போன்று ஸ்வயம்வரா காலா பார்வதி பெண்களுக்கு, ஆண்களுக்கு பார்வதி பரமேஸ்வர பூஜைன்னு சொல்லுவாள். இந்த பூஜையை திருக்கல்யாணத்தை பாருங்கள், நிச்சயமாக கல்யாண யோகங்கள் கூடி வரும். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி ஜோதிடம் குறித்த இன்னும் நிறைய விளக்கங்களை தொடர்ந்து நாம தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம், இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம். ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துட்டு இருக்காரு ஜோதிஷாச்சாரியா திரு மகேஷ் ஐயர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4595-9595. சார், நம்ம கிட்ட எவ்வளவுதான் கோடானு கோடி செல்வங்கள் இருந்தாலும் கூட நோயற்ற வாழ்வு வாழ்ந்தாதான் அது குறைவற்ற செல்வமா இருக்கும் இல்லையா? இப்போ இந்த வருடத்தின் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி எப்படி இருக்கும், மருத்துவ ரீதியாக இந்த வருடம் எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? அதாவது மருத்துவ ரீதியாக மட்டுமல்லாது ஒவ்வொரு மாதத்தின் ஆரம்ப முனைன்னு சொல்லுவாள். நான் சொல்லியிருந்தேன் 12 மாதங்களுக்கும் நான் கணித்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஒவ்வொரு பேரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவா ஒவ்வொருத்தருக்கும் இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வருடம் முதல் ஆரம்பம் சித்திரை மாதம் அப்படிங்கிறது புனர்பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சிருக்கு நேற்று நைட்டு. அப்படி இருக்கும்போது புனர்பூச நட்சத்திரங்கிறது குருவுடைய நட்சத்திரம். இந்த குருவுடைய நட்சத்திரத்துக்கு உடல் உபாதைகள் பெரிய அளவுக்கு பாதிக்கவே பாதிக்காது. எந்த யாருக்கெல்லாம் உடல் உபாதைகள் இருக்கோ அந்த உடல் உபாதைகள் குறைவாக இருக்கக்கூடிய தன்மைகளும் இந்த புனர்பூச நட்சத்திரத்திலேருந்து கணக்கெடுத்து பார்த்துட்டோம்னா செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம் சனி கூட சேர்ந்திருந்தாலும் வக்ரகதி பெற்றிருக்கங்காட்டி பெரிய அளவுக்கு உபாதைகள் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வர்றது. அடுத்த மாதம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா வைகாசி. வைகாசியுடைய ஆரம்ப முனை அப்படிங்கிறது மகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மகத்தில் பிறந்தோர் ஜகத்தை ஆழ்வார்னு சொன்ன மாதிரி வைகாசியோட ஆரம்ப மாதம் மக நட்சத்திரமாக வருது. அந்த மகத்திலிருந்து செவ்வாயை கணக்கெடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 2, 3, 4 இடம் அதுவும் பெரிய பாதகங்கள் கிடையாது. சில பேர் உணவு உட்கொள்ளும் போது அதை மட்டும் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த வருடம் இருக்கக்கூடிய 4 இருக்கங்காட்டி சாப்பிடக்கூடிய விஷயங்களில் கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம். அதனால் சின்ன சின்ன உபாதைகள் வரலாம், பெருசாக பாதிக்காது. அடுத்த மாதம் அப்படிங்கும்போது பார்த்துட்டோம்னா ஆரம்ப முனை அப்படிங்கிறது சித்திரை மாதம்னு சொல்லுவாள். இந்த சித்திரை மாதத்திலிருந்து 3வது விஷயத்தில் செவ்வாய் உட்கார்ந்துட்டு இருக்கிறதாகும். 6 சனி 3 இருக்கக்கூடியதாகவும் இடுப்பு சம்பந்தமான சிறு சிறு உபாதைகள் இருக்கிறவா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ரொம்ப அழகாக மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் ரொம்ப அழகாக பிரிக்கப்பட்டிருக்கு. தலை முதல் நம்மளுடைய கால் வரை அந்த ராசி பாகத்தை மேஷம் முதல் மீனம் வரை ரொம்ப அழகாக பிரிக்கப்பட்டிருக்கு. இடுப்பு சம்பந்தமான சிற்சில உபாதைகள் வரலாம் அப்படின்னு சொல்லறது. அடுத்தது பார்த்துட்டோம்னா ரொம்ப அழகாக அனுராதா நட்சத்திரம்னு சொல்லுவாள். அதாவது அனுஷ நட்சத்திரத்தில் வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ஆடி மாதம் வருது. இந்த அனுஷ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்பொழுது லக்னத்திலேயே இருக்குது. அப்போது நமக்கு உடம்பு படலை, அதாவது உடம்பில் வந்து சக்தி இல்லையே, ரொம்ப சோர்வாக இருக்குப்பா அப்படின்னு இருக்கிறவாளுக்கு சின்ன சின்ன உபாதைகள் கொடுக்கும். மற்றபடி பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 6 இருக்கக்கூடிய அதிபதி லக்னத்திலேயே இருக்கார். ஒரு பாதி சுறுசுறுப்பு இருக்கும் நம்மக்கிட்ட, ஆனால் பாதி செலவுக்கு சோர்வுகள் இருக்கும் எல்லாத்துக்கும் பொதுவாக, ஆனால் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. அடுத்தது ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருக்குது. அந்த நட்சத்திரமே ரொம்ப விசேஷமான நட்சத்திரம். நட்சத்திரத்திலேருந்து 11 இருக்கும் பெரிய பிரச்சனைகளில் 6 அதிபதியும் உங்களுக்கு ஜாதகத்தில் அஷ்டமாதிபதியாக இருக்குது. அஷ்டமாதிபதியாக இருக்கும்போது ரொம்ப டேஞ்சர், அதாவது ரொம்ப சின்ன சின்ன விபத்துகளோ லேசாக அடிபடுறது, அந்த அடிபட்ட விஷயங்கள் பெருசாக இருக்கக்கூடிய பெருசாக தோன்றது, இந்த சமையல் செய்யும்போது சுடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன தீ காயங்கள் சின்ன சின்ன ஆகக்கூடிய வாய்ப்பு, அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் போதும், மற்றபடி பயப்படவே வேண்டியதில்லை. அடுத்தது புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதம் ஆரம்ப முனையே அப்படின்னு பார்த்துட்டோம்னா புரட்டாசியில்
புரட்டாசி நட்சத்திரத்திலேயே ஆரம்பமாயிடுது. இந்த புரட்டாசியில புரட்டாசி நட்சத்திரத்தில் ஆரம்பமாகக்கூடிய மாதமாக இருக்கங்காட்டி இந்த மாதமும் கவலையே பட வேண்டாம், பெரிய பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது, ரொம்ப நன்னா இருக்கு. ஐப்பசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறது. அஸ்வினி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கும்போது செவ்வாயாகப்பட்டவன் ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக பயப்பட வேண்டியதில்லை, கரெக்டாக பார்த்துட்டேன்னா பாதத்தில் வருது. அப்போ முட்டி சம்பந்தமான வலி, வயசானவாளுக்கு அந்த மாதம் வலிகள் ஜாஸ்தியாக இருக்கும், சின்ன சின்ன உபாதைகள் கொடுக்குறவா கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது பார்த்துட்டோம்னா கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறது, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பெரிய பாதகங்கள் வராது. மார்கழி மாதம் திருப்பி ரொம்ப அழகாக புனர்பூசம் சுற்றி வந்து புனர்பூசத்திலே வந்திருக்கு. புனர்பூசத்தில் வரக்கூடிய மாதத்தில் செவ்வாய் வந்து கும்பத்தில் வரார். ஸோ கும்பத்தில் வரும்பொழுதும் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை, நிச்சயமாக நன்னாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். அஜீர்ணம் சாப்பிடும்போது அஜீர்ணமாகக்கூடிய வாய்ப்புகள் அந்த மாதங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்தது பார்த்தா ஆயில்ய நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய கரெக்டான மாதம் தை மாதமாக இருக்குது. தை மாதம் ஆயில்ய நட்சத்திரம் புதன், இந்த நரம்பு சம்பந்தமாக இருக்கக்கூடிய வாளுக்கு வழிப்பு வரவா இந்த மாதிரி இருக்கிறவாளு கொஞ்சம் கவனங்கள் எடுத்து அந்த மாதம் ஒரு தன்வந்திரி ஹோமம் பண்ணிக்கிறது விசேஷ பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஐயப்ப சுவாமியை வழிபடுறது ரொம்ப நல்லது. அடுத்தது பூர நட்சத்திரத்தில் மாசி மாதம், பூர நட்சத்திரத்தில் கொடுக்கக்கூடிய மாசி மாதத்தில் பிரச்சனையே கிடையாது, தோல் சம்பந்தமான சிறு சிறு உபாதை இருக்கிறவா மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவிநாசியப்பர் கோயில் கருணாம்பாள்னு சொல்லுவா, அவிநாசி கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவிநாசி கோயிலில் போய் சுவாமியை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். அது மாதிரி திருவண்ணாமலை போகிறது ரொம்ப விசேஷமாக இருந்துகிட்ருக்கும். பங்குனி மாதம் முடியக்கூடிய இந்த வருஷம் கரெக்டாக முடிய சித்திரையில் ஆரம்பித்து பங்குனியில் முடியாது, அஸ்தத்தில் முடியறது, அஸ்தத்தில் முடியக்கூடிய வருஷம் பெரிய பாதகங்கள் கண்டிப்பாக வராது. ஏன்னா சின்ன சின்ன உபாதைகள் இருந்தது பூரா போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். யாராவது கண் சம்பந்தமான உபாதைகள் இருக்கிறது அந்த மாதிரி இருந்தால் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன சிரமங்களை கொடுக்கும். அதனால் அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அவள் மட்டும் சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணுறது, காத்தால் எஞ்சி சூரிய பகவானை வேண்டிக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கும். ஜோதிடர்களே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக நான் சொல்லியிருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் பூரா ஆரம்பிக்கிறது வருஷத்துலேருந்து செவ்வாயும் ஆறாம் இடமும் எப்படி இருக்குதுன்னு வச்சு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு வழிமுறை இது. நிச்சயமா கேட்கும் போது ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, இந்த துன்முகி வருடம் வந்து எல்லாருக்குமே ஓரளவிற்கு கொஞ்சம் ஆரோக்கியமான வருடமா தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? அருண் சிக்கலபாக்கத்துல சொல்லுங்க. அருண், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காக கேட்கணும். சொல்லுங்க சார், அவர் பேர் என்ன? அஜீஸ் ரத்விக். டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 24/2/2011. டைம் ஆஃப் பர்த்? 11:18 AM. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ராசி துலாம் ராசி. சரிங்க. நட்சத்திரம் விசாகம். ஓகே, என்ன கேக்கணும் உங்க மகனுக்காக இன்னைக்கு? இப்போ ஆக்சுவலா அவருக்கு வந்து பையன் கம்ப்ளீட் ஆயிருக்கு, ஆனா இன்னும் பேச ஆரம்பிக்கல. ஓகே சார், இதற்கான தீர்வு சொல்வாரு, கேட்கலாம். வணக்கம்ங்க. சொல்லுங்க. நீங்க கரெக்டா அவருக்கு கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது இவருக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு, ஆனா இன்னும் பேச்சு வரல. எதனால் அப்படி இல்லை? துளாராசி இப்போ கரெக்டாக 2ஆம் இடத்துல இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா இவருடைய ஜாதகத்தை ஒரு முறை தெளிவாக பார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு நான் இந்த இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி, மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, கரெக்டாக அந்த நேரத்தில் தான் இந்த கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கீங்க. நான் ஒரு கரெக்டாக ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு விஷயத்தையும் ரிசர்ச் பண்ணும்போது ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். காது கேளாதோர், அது மாதிரி வாய் பேச முடியாததான், இவாளுடைய டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் அவள் அம்மா அப்பாட்ட சொல்லி கொஞ்சம் டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் எடுத்து அவளுடைய ஜாதகத்துலலாம் எந்த மகாரி பாதிப்பு இருக்குதுன்னு பார்த்தேன். ஆனால் நான் பாதிக்கு மேலே அதை என்னால் பண்ண முடியல, ஏன்னா மனசே அவ்வளோ வலி வலிச்சுது. என்ன அப்படின்னு பார்த்துட்டுனா அந்த குழந்தையெல்லாம் அவ்வளோ சிரமப்படுறதை பார்த்து மனசு அவ்வளோ வலிச்சுது எனக்கு. இது எதனால் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டோன்னா 2ஆம் இடத்துல கேது சம்மந்தப்பட்டு, கேது கூட எதிர்மறையான கிரகங்கள், அதாவது அந்த உடல் உபாதைகளில் இருக்கக்கூடியது, காது அல்லது வாய் அப்படின்னு சொல்லும்போது பார்த்துட்டீங்கன்னா மேஷம் ரிஷபம்னு சொல்லுவா, இந்த இடத்துல கேதுக்குண்டான ஆதிக்கம் ஜாஸ்தியாகி, சனி பகவானுக்குண்டான ஆதிக்கம் ஜாஸ்தியாகி, செவ்வாய்க்கு அந்த பாவத்தினுடைய பலன்கள் பலமாக இல்லாத பொழுது இது வர்றது. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டோம்னா 100% நம்மளுக்கு இது பார்க்க முடியறது. இதை வந்து சரிப்படுத்த முடியுமாங்கிறது நான் ஜாதகத்தை முழுமையாக பார்க்கும்பொழுது எனக்கு தெரியும் சார். கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு பேசிக்கான ரெமிடி என்னங்கிறத நான் சொல்லித்தரேன். அதுக்குண்டான மருத்துவத்தையும் போய் பாருங்கள். நிச்சயமாக தன்வந்திரி பகவான் இந்த குழந்தைக்கு நல்ல தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு நான் உங்கள் கூட சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அழைப்பிற்கு நன்றி சார். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து ஒரு ஜாதகம் ஒரு குழந்தைக்கு இருக்குது அப்படின்னாக்க ஆரம்ப கட்டத்திலே ஏதாவது ஒரு பரிகாரம் செஞ்சு அதை வந்து அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு வழி இருக்கா? பிராயஸ்சித்தம்
இந்த பிராயசித்தத்தை பற்றி நான் ஒரு நிகழ்ச்சி முழுசாக பேசி ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் எடுத்து சொல்லணுங்கிற விஷயத்தில் இருக்கங்காட்டி பிராயசித்தத்துக்கு எப்படி பிராயசித்தம் பண்ணணும். நான் கோயிலில் போய் விளக்கேற்றுறேன் சாமி, இது பிராயசித்தமா? இல்லை. நான் அபிஷேகம் பண்ணுறேன் சாமி, இது பிராயசித்தமா? இல்லை. நீங்கள் நிகழ்ச்சியில் சொல்கிறீங்களே சாமி, இது பிராயசித்தமா? கிடையாது. பிராயசித்தம் அப்படின்னு சொன்னாலே நான் தப்பை உணர்றதுன்னு அர்த்தம். எத்பாவேன, நான் பாபம் பண்ணியிருக்கேன், ஏதோ பவக இப்போ பண்ணக்கூடிய பலன்கள் அந்த மாதிரி அனுபவிக்கிறேன், அப்போ இந்த பாபத்துக்குண்டான பலன்களை நான் தண்டனையாக அனுபவிக்கிறது சரிதான், இந்த சரியை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அன்னைக்கே ரொம்ப அழகாக இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன். சூரிய பகவான் யாருக்காவது நம்ம மரியாதை கொடுக்கலைன்னா ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருந்திருக்காது. நம்ம பெத்த அம்மாவை பார்க்கலை அப்போ சூரியன் பலம் இல்லைன்னா பித்ருதோஷம் வந்துடுறது, அது மாதிரி தவசங்கள் பண்ணலைன்னா பித்ருதோஷம் வந்துடுது. சந்திரன் சரியில்லை அப்படின்னா யாராவது வேலை செய்கிறவாளை சிரமப்படுத்துறது. பெத்த தாயை மதிக்கலை அப்படின்னு சொன்னால் சந்திரன் வேஸ்ட்டாக போயிடுறது. அப்போது தினம் தினம் சிரமமாக இருக்குது, வீட்டில் தினம் தினமும் சிரமமாக இருக்குது, காசுக்கு கஷ்டப்படுறது, தினம் தினமும் சிரமப்படுறது. செவ்வாய் ஆரோக்கிய குறைபாடு, யாராவதுக்கு மருத்துவ உபாதைகள், இந்த ஜென்மாவை எடுத்துருக்கோம், நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த 5 வருஷத்தில் யாராவது ஒருத்தருக்கு உடல் உபாதைகள் பெற்றவாளுக்கு தானம் பண்ணியிருப்போமா? கண்டிப்பாக இருக்காது. நம்ம தானம் பண்ணியிருக்க மாட்டோம். நான் எப்போவுமே என்கிட்ட வரவாளுக்கு சொல்லியிருக்கேன், உடல் உபாதை ஜாஸ்தியாக இருந்தால் எங்கேயாவது ஆஸ்பத்திரிக்கு போங்க, முடியாதவா யாராவது இருப்பா, இந்த முடியாதவாளுக்கு ஒரு நாள் மருத்துவ செலவுகளை உங்களால் முடிஞ்சது பண்ணுங்கள். ஏன்னா 500 ரூபா முடியாதவாள் இருப்பா, நிச்சயமாக அவளுக்கு செய்யக்கூடிய அந்த மருத்துவ உதவியாகப்பட்டது தானத்தில் வரும், உங்கள் உடலை அது காக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது செவ்வாய் நன்னா இல்லை அப்படின்னு சொன்னால் அவள் போன ஜென்மாவில் அந்த செவ்வாய்க்கு யாராவது உடல் உபாதைகள் இருந்து அவளை நசிப்பிச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்துட்டேன்னு சொன்னால் நாளை அதே மாதிரி இடம் சம்பந்தமாக ஏமாத்துறது. ஏன்னா இப்போ எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவா சாமி, இடத்த எங்களுக்கு வரணும், நான் சொன்னேன் உங்ககிட்ட நியாயம் இருக்கா, இந்த வார்த்தையை நான் யதார்த்தமாக கேட்பேன், சாமி நியாயம் இருக்குன்னு ஒருத்தர் சொன்னால் தான் அடுத்த நிமிஷமே சொல்லுவேனே தவிர இல்லைன்னா நிச்சயமாக நான் பரிகாரம் சொல்லவே மாட்டேன், அது 100% 1000% உறுதி. அடுத்தது பார்த்துட்டேன்னா அந்த நில சம்பந்தமாக பரும்போது உடல் உபாதைகள் நமக்கு வர்றது. அடுத்தது புதன் வித்தியம், எத்தனை குழந்தை நமக்கு கண்ணு முன்னாடி இருப்பா, நம்ம கீழே வேலை செய்வா, அந்த ஸ்கூல் குழந்தை ஒரு சாதாரண அரசாங்க ஸ்கூல்லையோ இல்லை ரொம்ப சிரமப்பட்டுருக்கும், ட்ரௌசர் கிழிஞ்சு கண்ணுக்கு முன்னாடி போயின்னு இருக்கு, ரோட்டில் நடக்கிற குழந்தைய கண்ணுக்கு முன்னாடியே பார்ப்போம், நம்ம கடையில் போய் பீஸா வாங்குறதுக்கும் மற்ற விஷயத்துக்கும் செலவு பண்ணுவோம், அந்த குழந்தைக்கு சாதாரண ட்ரௌசர் போடுறதுக்கு நம்ம உதவி பண்ணியிருக்க மாட்டோம், கண்ணுக்கு முன்னாடியே பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம், ஏன் நம்ம போய் உதவிகள் பண்ணலாம் இல்லையா? அப்போ புதன் சரியில்லை, குழந்தை நன்னா படிக்கலையேன்னு வருத்தப்படுறேன், இன்னொரு குழந்தை நன்னா படிக்கணுமேன்னு வருத்தப்பட்டேன்னா இன்னும் நல்லா இருக்கும், உங்கள் குழந்தை நன்னா படிக்கும். குரு நன்னா இருக்கணும். கோயில் காரியம், என் பிள்ளைக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை, என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவா சொன்ன ஒரு அம்மா, என் குழந்தைக்கு சாமிங்கிற விஷயத்தில் நம்பிக்கை இல்லை. எப்படி? நீங்கள் பாரம்பரியமாக சாமியை கும்பிட்டுட்டு வரல், உங்களுடைய குழந்தை அவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகலாமா? சின்ன வயசுலேருந்து ஊட்டி வளர்க்கக்கூடியது, எந்திரிச்சோடனே இறைவனை கண்ணில் பார்க்க கையில் பார்க்குறோம், நம்ம இறைவனை படத்தில் பார்க்கோம், மரமாக துளசியை பார்க்குறோம், அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பில்வமாக நம்ம இறைவனை வணங்குறோம். நம்மளுடைய சாஸ்திரமே ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இறைவனாக பார்க்கக்கூடியது. காசை கூட லக்ஷ்மியாக மதிக்கிறோம், நம்ம காலில் படப்படாது. நான் பார்த்தேன் வெளிநாட்டுக்காரங்க கிளாஸ் எடுக்கும்போது நோட்டு மேலே கால் வச்சுட்டு யோகா பண்ணேன் நான் பார்த்தேன். நம்ம அப்படி கால் வைப்போமா? நிச்சயமாக சரஸ்வதினு நினைப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம், அப்படி ஒவ்வொரு கிரகங்கள் உண்டு. நிச்சயமா, நீங்க சொல்றது கேட்கும்போது நம்ம செய்த காரியங்களின் வந்து பிரதிபலிப்பு தான் நம்மளுடைய ஜாதகம் அப்படின்னு நிச்சயமா புரியுது. இதே மாதிரி ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்களை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம், இணைந்திருங்கள். இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம். ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு ஜோதிஷாச்சாரியா திரு மகேஷையர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஜெயகர் மேடம். எங்கிருந்து கால் பண்றீங்க சார்? கோயம்புத்தூர் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கே சார் மேடம். எனக்கு. உங்க டேட் ஆஃப் பர்த்? 11/12/55 மேடம். டைம் ஆஃப் பர்த்? 11/4/11. வணக்கம் சார். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.
உங்களுடைய கரெக்டா இது வந்து சஷ்டி ஆபூர்த்தி முடிஞ்சு கரெக்டா ஒரு வரதா ஆகுறது. ஆமா சார், ஆமா சார். இந்த இது கேட்டிருக்கேன், ரொம்ப நல்லது சார். உங்களுடைய நட்சத்திரம் ராசிக்கு இப்போதைக்கு ஏழரை சனி இருக்கங்காட்டி அந்த கையில காசு நிக்கிறது கிடையாது. ஆமா சார், ஆமா. ஒண்ணு, இந்த வருடத்து கடைசிக்கு மேல நிச்சயமாக நன்னா இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்துட்டேன்னா மகாலட்சுமியுடைய கடாட்சங்கள் நிச்சயமாக எல்லாத்துக்கும் இருக்க வேண்டியிருக்கு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி காத்தால தீபலட்சுமி பூஜைன்னு சொல்லுவாங்க. தீபலட்சுமின்னு சொல்லுவாங்க, விளக்கு இருக்கு இல்லையா, குத்து விளக்கு. அந்த விளக்குல ஒரு தீபத்தை ஏற்றி மகாலட்சுமி நமக, மகாலட்சுமி நமக, மகாலட்சுமி நமகங்கிற ஒரு 11 நாமங்கள் குங்குமத்தினால அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது. அதனால் மகாலட்சுமி வழிபாடு தான் உங்களுக்கு பிரதானமாக தேவைப்படுறது. நிச்சயமாக இந்த வழிபாடு பண்ணுங்க, நிச்சயமாக நல்ல பலன்கள் உண்டு. அழைப்பிற்கு நன்றி. சார், நமக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று வந்து செல்வம். இப்போ இந்த நேருக்கு கூட நீங்கள் சொன்னீங்க மகாலட்சுமி பூஜை செய்யணும் அப்படின்னு. அந்த மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே வரணும்னா என்ன சார் செய்யணும்? ரொம்ப நல்லா கேட்டல். என்னென்னா செல்வம் நல்லா இருந்தாலே வாழ்க்கையில் ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒரு வயசான பாட்டிகிட்ட போய் மாத்திரை வாங்கி கொடுத்தா ரொம்ப சந்தோஷம்னு சொன்னான். அடுத்தது இந்த பாட்டிகிட்ட கொஞ்சம் புஸ்தகமெல்லாம் வச்சுக்கோ பாட்டி படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கொஞ்சம் டிவிடி அது இதெல்லாம் எல்லாம் கொடுத்தா பாட்டி கொஞ்சம் சந்தோஷமாக சரிப்பா ரொம்ப முடியல என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அந்த பேரை வந்து கையில் ஒரு 2 கட்டு பணத்தை கொடுத்து பாட்டி உன் செலவுக்கு வச்சுக்கணும். அப்படியா, நீ தான் மகராசனாக இருக்கணும்னு பாட்டிக்கு 2-3 தெம்பு ஜாஸ்தியாக வந்துடுது. இப்போ பார்த்தீங்களா, காசு இருந்தால் தைரியங்கிறது ஜாஸ்தியாக வந்துட்டுருக்கு. ஸோ காசு தங்கிறதுக்காக வருஷத்தில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி நான் இன்றைக்கி சொல்லலான் இருக்கேன். ஒவ்வொருத்தரும் முடிஞ்ச அளவுக்கு அதிகாலை எந்திரிக்கிறது ரொம்ப நல்லது. பிரம்ம முகூர்த்தத்தில், பிரம்ம முகூர்த்தத்தில் முதல்ல எந்திரிச்சோன்னா கையை பார்க்க வேண்டியிருக்கு, வலது கை. அதுக்கப்புறம் நம்ம இந்த கையை பார்த்துக்கலாம். வலது கையில் மகாலட்சுமி ரூபங்கள் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். நேராக வந்து முடிஞ்ச அளவுக்கு பசுமாடு வீட்டில் வந்து பசுமாடுடைய படத்தை வைத்து அந்த காமதேனு படத்தை பார்க்கறது ரொம்ப நல்லது. அடுத்தது மகாவிஷ்ணுவை தரிசனம் பண்ணுறது நல்லது, ஒன்று சொல்லிட்டேன். அடுத்து இரண்டாவது பார்த்துட்டுனா அழுகாலை விழித்த உடனே பசுவை பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள். தீபத்தை முதல்ல கொள்ளைப்புறம், அதாவது வீட்டில் வந்து 2 வாசல் இருந்ததுன்னா முதல்ல கொள்ளையை திறந்து அதுக்கப்புறம் வாசக்கதவை திறக்கணும்னு சொல்லுவா. மாதிரி கொள்ளையை திறந்ததுக்கப்புறம் வாசக்கதவு, 2 வாசல் இருந்ததுன்னா இல்லைன்னா ஜன்னல் இருந்ததுன்னா ஜன்னலை திறந்து விட்டதுக்கப்புறம் வாசக்கதவை திறக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவா. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம வந்து வெள்ளியை தானம் பண்ணுறது, நம்ம நிறைய தானம் ஜாஸ்தியாக பண்ணுறோம்னு சொல்லிட்டு தெரியாமல் பண்ணிடக்கூடாது. வச்சுட்டு இருக்கக்கூடிய வெள்ளியை தானம் பண்ணுறதை கம்மி பண்ணணும். அடுத்தது பார்த்துட்டோம்னா புதிய விஷயங்கள் வாங்குறது, வெள்ளி ஏதாவது வாங்கலைனா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு புதுசாக வாங்குறத சந்தோஷமாக எடுத்துக்கலாம். வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்துட்டோம்னா ஸ்வர்ணங்களை வாங்குறத சந்தோஷமாக எடுத்துக்கலாம். இது போன்ற ரொம்ப அழகாக வீட்டுக்கு வந்த சுமங்கலி அவளை மகாலட்சுமியாக பாவித்து போகும்போது அவளுக்கு குங்குமம் கொடுக்கணும். மஞ்ச கிழங்கு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஜென்மாவில் இருக்கக்கூடிய பாபங்கள் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு சுவாசினி ஒவ்வொரு சுமங்களையும் மகாலட்சுமிக்கு சமம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. இப்படி கரெக்டாக பண்ணிட்டு வந்தாலே நிச்சயமாக உங்களுக்கு நல்லது வரும். பௌர்ணமி அன்னைக்கு சத்தியநாராயண விரத பூஜை, இது போன்ற ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பண்ணுங்கோ. வெள்ளிக்கிழமையான மகாலட்சுமி பூஜை பண்ணுங்கோ. இந்த வருஷம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வரும். ரொம்பவே அற்புதமாக சொன்னீங்க சார். இப்போ வந்து நீங்கள் பேசும்போது முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறீங்க, எல்லாருக்குமே ஹோமம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் சார், இப்போ பார்த்தா எல்லாராலையும் ஹோமங்கள் செய்ய முடியறது இல்லையா. சில பேர் என்ன நினைக்கிறாங்கனாக்கா தூபதீப ஹோமமே வந்து அந்த ஹோமத்திற்கு இணையான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேனாக்க, ஊதுபத்தி ஏற்றுறதோ சாம்பிராணி போடுறதோ இதெல்லாம் வீட்டில் போட்டால் கூட ஹோமம் செய்ததன் பலம் வந்து ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தூபதீப ஹோமம் பற்றி சொல்லுங்கள், அதனுடைய பலன்கள் செய்கின்ற முறைகள் பற்றியும் சொல்லுங்கள். அதாவது பொதுவாக ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்குறேன். அதாவது தூபம் அப்படிங்கிறது சாம்பிராணியை நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டாக, எத்தனை வகை சாம்பிராணி இருக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நீங்க சொல்லுவது சாம்பிராணி பவுடர் இருக்கு, சாம்பிராணி கட்டி இருக்கு, ஸ்டிக் இருக்கு, அது மாதிரி தசாங்கம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்படி சொல்றேன், நான் ஒரு 21 வகை சாம்பிராணியை நான் சொல்றேன், 21 வகை பொடியை சொல்றேன், 21க்கும் பலன்களை சொல்லணும். அப்ப நிகழ்ச்சி கண்டிப்பா உங்களுக்கு அவ்வளோ விஷயங்களை சொல்ல முடியுமா? அத்துணை விஷயங்கள் நம்மளுடைய பெரியவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் முதல் விஷயமாக நான் சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்துட்டேன்னா வளம்புரி காய் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பூஜா ஸ்டோரில் போய் வளம்புரி காயை வாங்கி பண்ணுறது 12 வகையான பூதகணங்கள் நீங்கும். அதாவது சிரமங்கள், உடம்புல பிடிச்சிருக்கக்கூடிய வலி, அதேமாதிரி குடும்பத்தில் பிடிச்சிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அதை பொடியாக்கி நீங்கள் பண்ணணும். ஊதுபத்தி இதில் சாம்பிராணி கூட சேர்ந்து இதை போடுறது ரொம்ப விசேஷம். இதில் நிறைய பேர் சீமெண்ணெய் கெரோசினை ஊற்றி எரிப்பா, அப்படி எரிக்கப்படாது. கற்பூரத்தை போட்டு எரிக்கிறது ரொம்ப விசேஷம், அல்லது நல்லெண்ணெயை கொஞ்சம் விட்டு அதை எரிக்கிறது ரொம்ப விசேஷம். அடுத்தது வளம்புரி காயை பற்றி சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா வெள்ளை குங்குலியம்னு சொல்லுவாள், வெள்ளை குங்குலியம். இந்த வெள்ளை குங்குலியத்தை பண்ணும்போது துஷ்ட சக்தின்னு சொல்லுவாள், நிறைய துஷ்ட சக்தி இருக்கும். நீங்கள் திருச்செந்தூரில் போய் பார்த்துட்டேன்னா
சுற்றி வரும்போது உங்களுக்கு அந்த வள்ளி கோகிட்ட வள்ளி இது கிட்டே பார்த்துட்டோம்னா சாம்பிராணி அடிப்பா, தெய்வான கிட்ட சாம்பிராணி அடிப்பா. அந்த காலத்தில் பார்த்துட்டோம்னா சோம்பல்னு சொல்லுவாள். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா ரொம்ப பையன் ரொம்ப சுறுசுறுப்பு இருக்கால அந்த மாதிரி இருக்கிறதுக்கு கந்திருஷ்டி, நிறைய பேர் கந்திருஷ்டி இருக்குது. இந்த கந்திருஷ்டியை பற்றி ரெண்டு எபிசோட் நம்ம பேசியிருக்கோம், இதுலேயும் அது வந்திருக்கு. கந்திருஷ்டி போகிறதுக்கு நீங்கக்கூடியதாக இருந்துருக்கு. அடுத்தது பார்த்துட்டோம்னா உங்களுக்கு எல்லா பெண்களுக்கும் பிடித்தது மருதாணி. மருதாணி அப்படின்னாலே சந்தோஷம் வந்துடுறது. அடுத்தது மருதாணி விதை, அதையும் கடையில் கிடைக்கிறது. இந்த மருதாணி விதையை நல்லா பொடியாக்கி அந்த பொடியை என்ன பண்ணோம் நம்ம இதில் போட்டுட்டோம் அப்படின்னா சூன்யம்னு சொல்லுவாள். யாராவது இந்த திருஷ்டி கழித்து போட்டுட்டு நம்ம மிதிச்சிட்டோம்னா காலெலாம் எரிச்சல் இருக்கும், யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சுட்டாலோங்கிற பயம் இருக்கும் பாருங்க, செய்யறாளோ இல்லையோ பயம் இருக்கும். அந்த சிரமத்துலேருந்து இந்த மருதாணி விதையை போடும்போது போகிறது. கண்டிப்பா சார், நீங்க இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமான கோணத்துல இருந்து எல்லாருமே சொல்ற மாதிரி துன்முகி வருடத்தின் பலன்கள் வந்து சாதாரண பலன்கள் சொல்லாம மூடன் அஸ்ட்ராலஜி மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு ரொம்ப வித்தியாசமா சொன்னீங்க. ஆனா இதெல்லாம் எங்களுக்கு பத்தவே பத்தாது சார். மீண்டும் நாளைக்கும் நம்ம நிகழ்ச்சியில நீங்க வந்து இதே மாதிரி வேற கோணத்துல நிறைய தகவல்கள் எங்களுக்கு சொல்லணும் சார். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. நிச்சயம், ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வருடத்துடைய ஆரம்பம் பஞ்சாங்கம் படிக்கிறதுன்னு. ஆனால் எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் இன்னைக்கு புதியுகத்தில் இத்தனை பேர்த்துக்கு முன்னாடி உலகமே பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நான் உங்கள் முன்னாடி பஞ்சாங்கத்தை படிச்சிருக்கேன். நிச்சயமாக இந்த வருடம் எல்லாத்துக்கும் சிறப்பான வருடமாக இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தில் எல்லா விதமான நன்மைகளும் வரணும்னு சொல்லி வான் முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவில்லாத உயர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றபன் மேன்மைகொள் மேன்மைகொள் செய்வ நீதி மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நாளையும் ஜோதிடத்தின் பல பரிமாணங்கள் குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.